நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. வீட்டு சூழ்நிலை அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பண்ணணும் ஏதாவது அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தேன். அதுக்கு வேணா ஒரு டைம் வாய்க்கல இப்பதான் கிடைச்சிருக்கு. அது சரி, ஒரு ஸ்வீட்டா பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அசோகா அல்வா, திருவியார் அல்வா அப்படின்னு சொல்லுவா அதுக்கு. அதை இன்னைக்கு பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தேவையான சாமான்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கால் கப்பு கோதுமை மாவு, கால் கப்பு கோதுமை மாவு, அரைக்கப்பு பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும். அரைக்கப்பு பைத்தம்பருப்பு முன்னாடியே வந்து குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி குழைய வேக வச்சு இப்படி வச்சுட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்குது. அரைக்கப்பு பைத்தம்பருப்பு பாருங்களேன், அரைக்கப்பு பைத்தம்பருப்பு இப்படி வேக வச்சு குழைய வச்சுருந்தோம். கால் கப்பு கோதுமை மாவு, ரெண்டு கப்பு சர்க்கரை, இது மூணு தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, கலருக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரை இது வந்து ஆரஞ்சு கலர் ரெட் கலர் பாலை குத்தி இல்லாட்டாக்கா வாட்டர் குத்தி கலந்து வச்சுருந்துருவோம். ஏலக்காய் பொடி அண்டு வந்து இது குங்குமப்பூ, இது ரெண்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய், ஒரு கப்பு நெய், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவை வறுக்கணும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு திராட்சை கூட வறுத்து வச்சுருலாம். முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுருலாம். ரொம்ப ஈஸி. இது வந்து திருவையாறுல வந்து ரொம்ப பாப்புலர். அங்கே போனால் உங்களுக்கு அந்த ஸ்வீட் ஸ்டாலில் கட்டாயம் இது வந்து அசோகா அல்வா, திருவியார் அல்வா அப்படின்னு கேட்டாலே கொடுப்பான். அங்கேருந்து வந்தது தான் இது, பட் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஆனால் ரொம்ப வந்து ஸ்டார்டிங் வந்து இது திருவியாரில் தான். அது யாரோ ஒருத்தரது ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லுவா, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லுவார். ரொம்ப பாப்புலர், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அங்கே திருவியார் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்டா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சுத்தப்பட்ட ஊரில் வந்து திருவியார் பக்கம் இருக்கிற ஊரில் வந்து கோவில்லாம் கூட பெருமாளுக்கு வந்து நைவேத்தியத்துக்கு இந்த அசோகா அல்வா பண்ணுவாள். திருவியார் அல்வா அசோகா அல்வா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுங்கிற ஒரு வழக்கம் கூட அங்கெல்லாம் உண்டு. அவ்வளோ பாப்புலர் இந்த அல்வா. அது மாதிரி அங்கே இருக்கிற வீடுகள்லாம் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷன், மாப்பிள்ள வர வந்து அப்படின்னா கட்டாயம் அசோகா அல்வா பண்ணுவான். நம்மளும் வந்து தீபாவளி ஆர்டினரி டேஸ்ல ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் யாராவது வந்தா ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவுமே ஈஸி. இப்போ வந்து திருநெல்வேலி அல்வா அளவுக்கு இது வந்து டைம் எடுக்காது. அது ஊற வைக்கணும், கோதுமை அரைக்கணும், அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி. அதில் பாதாம் அல்வா எல்லாமே அரைச்சி பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து ரொம்பவும் ஈஸி, வித்தின் ஹாஃப் அன் அவரில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இந்த கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் இந்த வாசனை பச்சை வாசனை போக நல்லா வறுக்கணும். இப்ப வந்து இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பை போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி குழைய வேக வச்சுக்கணும்.
இது ரெண்டும் நல்லா சேமா கலந்த உடனே அப்புறம் சர்க்கரையை போட்டுடணும். அரை கப்பு பைத்தாம்பருப்பு கால் கப்பு கோதுமை மாவுங்கிறதுனால நான் ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்க ஒன்றரை கப்பு போட்டாலும் போட்டுக்கலாம்னா இந்த அளவுக்கு போட்டாதான் அது வந்து அல்வா பதம் வரும் கரெக்டா. இந்த பைத்தம்பருப்பு போட்ட உடனே சர்க்கரையை போட்டுடலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் குத்தலாம். இது வந்து பார்த்து தேவையான அளவு குத்துங்க. ரொம்ப குத்திட்டா கசந்து போயிடும். கொஞ்சம் கலர் வர அளவு குத்தினா போதும். சர்க்கரை கரைய 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 இந்த மாதிரி லூஸ் ஆகும். அப்புறம் சர்க்கரை வந்து பாகா அரைச்சதான் அது கெட்டியாகும். முன்னாடி வந்து தட்டு தாம்பாளம் அல்வா தட்டு அந்த மாதிரி நெய்ய தடவி வச்சிருக்கோம். ஒரு டவரால பேக் சைட்ல பின்பக்கம் அதையும் நெய்ய தடவி வச்சிருந்தாதான் கலையினா நம்ம குத்திட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். முன்னாடியே பண்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல வந்து நம்ம இந்த வறுத்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரும் இது குங்குமம் பூவும் வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம். இப்படி ஒரு சுருண்டு இப்படி வரைச்ச நம்ம எடுத்து தட்டில பட்டணும். ஒட்டாத அப்படி வரணும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துட்டு இந்த டைம்ல வந்து இந்த தட்டில் வந்து கொட்டிடலாம். இந்த டவரா வச்சு இப்படி பண்ணா ஒரே சீரா அப்படியே வரும். இதை வந்து இப்ப உடனே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நல்ல சூட்டில் இருக்கும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அது அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு அப்படியே வந்து நம்ம கப்பில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் எடுத்தங்கன்னா கப்பில் வச்சு சாப்பிடலாம். ரெண்டு விதமாகவும் சாப்பிடலாம். கப்பில் வச்சு ஸ்பூனை போட்டும் சாப்பிடலாம். நம்ம டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணணும்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அதை ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் அது வந்து நமக்கு வந்து கட் பண்ண முடியும். இப்போ இமீடியட்டாக சூட்டில் வந்து கட் பண்ண முடியாது. இதை கலரி கொட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து கட் பண்ணலாம். அசோக அல்வா நிறைய எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கப்பில் வேணாலும் போட்டும் சாப்பிடலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஆறியதுக்கு அப்புறம் இந்த சூடு ஆறி அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியும் வச்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து கப்பில் வச்சு ஸ்பூன் போட்டும் சாப்பிடலாம். இதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.